வணக்கம், இது தமிழ மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, தமிழர் வரலாற்றில் சாதிங்கிறது இருந்ததா, அல்லது அந்த சாதிங்கிறது வந்து எப்போ தமிழர் வரலாற்றோடு இணைந்தது, அதே போல் தமிழர் வரலாற்றில் குடிகள் என்று சொல்வது எதை குறிக்கின்றது, குடிகள் தான் சாதிகளா என்பது குறித்து பல்வேறு ஐயப்பாடுகள் வினாக்கள் இருக்கின்றன. ஏன்னா வெகு சமீபத்தில் தமிழ் மலையொலி ஒரு காணொளி பதிவை வெளியிட்டிருந்தது. அந்த காணொளி பதிவில் தமிழ் தேசியம் என்பது சாதிய வரையறைக்கு உட்பட்டதல்ல, இந்த சாதிக்காரங்களை வச்சு தான் தமிழர்கள் என்று அடையாளம் காணுவதில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது, அது ஒரு பிற்போக்குத்தனமானது என்றெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். அப்போ நிறைய பேர் வந்து இல்லை உங்கள் கருத்து பொய்யானது, நீங்கள் முட்டாள் அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அது மகிழ்ச்சி தான். அதாவது அறிவுங்கிறது வந்து ஒரு அதாவது ஒரு ஒப்புநோக்கு கருவி. அதில் வந்து அவர்களுடைய அறிவை ஒப்பிடும் பொழுது நம்ம அறிவு தவறாக அல்லது நம்ம அறிவு கம்மியாக இருந்திருக்கலாம், அதனால் கூட அவங்க முட்டாள்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் தேடல்ங்கிறது வந்து மிக முக்கியமானது. ஏன்னா வரலாற்றுங்கிறது வந்து ஏனோதானன்னு எழுதப்பட்ட ஒரு செய்திகளில், அதே போல் அந்த வரலாறானது இனிவரும் காலத்திற்கு கடத்தப்படைய வேண்டிய ஒரு செய்தி. அதனால் வரலாறை மிக சரியாக பதிவு செய்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த பதிவுகளிலிருந்து வரலாறு, தமிழர் வரலாறு, குடிகளை பற்றி என்ன சொல்லுது என்பதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதில் வந்து சில பேர் நம்ம இந்த காணொலி பதிவை பார்த்து இதில் இருக்கிறது 100% உண்மை, நீங்கள் எல்லோரும் இதை நம்பி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம பேச போகிறதில்ல. ஏன்னா சில பேர் வந்து அவர் என்ன சொன்னாலும் அது சரியாக தான் இருக்கும், அவர் சொல்கிறது 100% உண்மை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினைக்கிற அந்த சூழலில் அவர்களை போய் நம்ம இந்த டேர்மு, இந்த டெர்மினாலஜி, இந்த ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பேசி அவர்களை விழிப்புணர்ச்சி அடைய வைக்க முடியாது. ஆனால் உண்மையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசி ஆக வேண்டியது இருக்குது. அதுவும் வந்து நம்ம இது வந்து தனிப்பட்ட செந்தில்நாதனுடைய கருத்து, இது இவராக கண்டுபிடிச்சி சொல்கிறாரு, அது மாதிரி எதுவும் இல்லை. இங்கே பிறந்த குழந்தைக்கு இருக்கின்ற அறிவு தான் ஒவ்வொருத்தருக்கும் சொந்த அறிவு. அதன் பிறகு காண்பவைகளை வைத்து, படிப்பவைகளை வைத்து, அறிபவைகளை வைத்து, கேட்பவைகளை வரி, அதன் பிறகு தன்னுடைய உள்ளுணர்வை வைத்து தெரிந்து கொள்வது தான் உலகத்தில் எல்லா அறிவும். உலகத்தில் நான் பெரிய அறிவாளின்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது. பிறக்கும்போது ஒருவருக்கு என்ன அறிவு இருந்துச்சோ அதுதான் அவரோட சொந்த அறிவு. அதன் பிறகு அவர் இவைகளால் பெற்றவைகள், இதை வைத்து அவர் சரியாக யூகித்தவைகள், அவர் உள்ளுணர்வின் மீது கிடைத்தவைகள் இதுதான். அதனால் அறிவு இதெல்லாம் வந்து அவர் பெரிய அறிவாளி, ஒரு சின்ன அறிவாளி அப்படிலாம் கிடையாது. எப்படி யார் எப்படி பயன்படுத்துகிறாங்கங்கிறத பொறுத்து தான் அந்த அறிவு இருக்குது. உண்மையில் வந்து தமிழர் வரலாறுங்கிறது வந்து ஒரு பெரிய நெடுங்காலமாக சொல்லப்பட்ட வரலாறு. இது நம்ம சொல்லலை, எல்லா ஸ்கிரிப்டடு மெட்டீரியல்லையும் இருக்குது. தமிழர் வாழ்வியலில் கற்காலம்னு இருக்குது, பற்காலத்துக்கு பிறகு சங்ககாலம்னு இருக்குது, சங்க காலத்திற்கு பிறகு சங்கம் அறிவிய காலம் இருக்குது, அதன் பிறகு மன்னர்கள் காலம், அதாவது சேர சோழ பாண்டியர் காலம் இருக்குது, களப்பிரர் காலம் இருக்குது, அதன் பிறகு வந்தேரிகளோட காலம் இருக்குது, அதுமாரி நிறைய காலம் இருக்குது. அந்த காலங்களில் அதனுடைய வரலாறை சரியாக புரிந்து கொண்டால்தான் தமிழர் வாழ்வியலில் சாதி இருந்ததா முன்னொரு காலத்தில், அதன் பிறகு குடிகள் எப்பொழுது அதில் இணைந்தது, குடிகள் சொல்லுவது சாதியை தானா அல்ல வேறு எதுவுமா அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் உண்மையிலேயே இது வந்து இப்போ இந்த காணொலி பதிவு என்னுடைய தனிப்பட்ட பதிவு கிடையாது. நீங்கள் இது வந்து ஒரு இந்த விவாதத்திற்கு பிறகு நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. உண்மையிலேயே புரிந்து கொள்ள நாம் நினைப்பவை சரிதானா என்பதை தெரிந்து கொள்வதற்கு நாசி கந்தையா அவர்களினுடைய தமிழர் சமயம் என்கின்ற ஒரு புத்தகம் இருக்குது, அதை போய் படிங்க. தென் தமிழகத்தினுடைய வரலாறு அந்த புத்தகம் இருக்குது, அதை படிங்க. அதே போல் அப்பா துறையாருடைய புத்தகம் இருக்குது, வரலாற்று பூர்வமான புத்தகம், தமிழர் வரலாறு, பண்பாட்டியல் வரலாறு, தமிழர்களுடைய சமயவியல் வரலாறு இது குறித்து இருக்குது. அதே போல் ராசமாணிக்கனாரனுடைய தமிழருடைய வரலாறு குறித்த பார்வைகள் இருக்குது. அதே போல் ராபி சேது பிள்ளையுடைய அந்த புத்தகம் இருக்குது, தென்னாட்டு போர்க்களங்கள் குறித்த விரிவான பார்வை இருக்குது. அதே போல் தமிழர் மெய்யியல் குறித்து மிக சமீபத்தில் எழுதி வருகின்ற எழுத்தாளர்கள் இருக்காங்க, ஐயா மாசோ விக்டர் அவர்களுடைய புத்தகம் இருக்குது, அதே போல் பேராசிரியர் குணா அவர்களுடைய புத்தகம் இருக்குது. அதே போல் இந்த குறிப்பாக இந்த குடிகளும் சாதிகளும் ஒன்றா என்பதை குறித்து வரலாற்று ஆய்வுகள், அதன் பிறகு நடந்த வரலாற்று ஆய்வாளர்களில் மிக முக்கியமானவர் வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவர் எழுதிய ஒரு புத்தகம் ரெவல்யூஷன் அண்ட் கவுண்டர் ரெவல்யூஷன் ஆஃப் ஏன்சியன் இந்தியா அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. அதே போல் அனிகிலேஷன் ஆஃப் இந்தியன் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. இது எல்லா புத்தகத்திலையும் படித்த செய்திகளை தான்
உங்களோட நான் இப்போ பகிர்ந்துக்க போகிறேன். படித்த தெரிஞ்ச இந்த செய்திகளை தான் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். நீங்கள் நான் சொல்கிற செய்தி வந்து தவறாக வேணும்னா நீங்கள் அந்த புத்தகத்தையும் எடுத்து நீங்கள் சரி பார்த்துக்கலாம். இங்கே சாதி என்கிற ஒரு பட்டமானது, சாதிங்கிற ஒரு அடையாளமானது எதன் பொருட்டு உருவாக்கப்பட்டது, எதனால் உருவாக்கப்பட்டது, எப்பொழுது உருவாக்கப்பட்டது என்கின்ற ஒரு பார்வை தேவைப்படுகின்றது. இப்போ சாதிங்கிறது வந்து ஆரிய வர்ணாசிரமத்தின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் இந்த ஒட்டுமொத்த ஐந்தினை மக்களினுடைய வாழ்வியலை பிரித்தாங்க. பிரிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய சங்கடம் இருந்தது. இந்த தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகளை நம்மால் தெய்வத்தின் பின்னாடி சொல்லி, தெய்வத்தின் கதைகள் பின்னாடி சொல்லி, தெய்வத்தினுடைய கதைகளில் இதுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது என்ற மூட நம்பிக்கைகளை சொல்லி இவர்களை பிரிக்கவே முடியலை. ஆக இவர்களுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு செய்தியை உருவாக்கி தான் இவர்களை பிரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்கு வர்றாங்க. இந்த தமிழர் வரலாற்றில் கிமு 3-ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் இந்த ஆரிய கலப்பானது உள்ளே நுழைகின்றது. அப்பொழுது பார்த்தீங்கன்னா அகமண முறை அப்படிங்கிற ஒரு முறையை ரொம்ப லாபகமாக இந்த சாதிய பட்டத்தை உருவாக்குவதற்காக அவங்க கொண்டுட்டு வர்றாங்க. என்னன்னா தமிழர் வாழ்வியல்ல நாடோடி வாழ்க்கை தான் நம்ம ஆதிகாலத்தினுடைய வாழ்க்கை. அதன் பிறகு ஒரு இடத்தில் பெயர்ந்து நாகரிக வளர்ச்சியினால் ஒரு நதிக்கரையில் அமர்ந்து அதனுடைய வாழ்வியலில் ஒரு சொந்தம் சூழல் எல்லாம் வாழ்ந்த அந்த காலங்கள் இருக்குது. அதுபோல் வந்தது. ஆனால் அப்பையும் கூட சாதிய பாகுபாடுகள் என்கின்றது இல்லவே இல்லை. நீங்கள் தொல்காப்பியர் காலத்திற்கு முன்னாடியும் சரி, அதன் பிறகு அகநானூறு புறநானூறு காலத்திலையும் சரி, சாதியங்கிற ஒரு டெர்மினாலஜி இல்லவே இல்லை. குடிகள் என்று சொல்லப்பட்டதும் கூட நீங்கள் அதை நம்ம பிறகு பேசுவோம். அப்போ குடிகள் என்று சொல்லப்பட்டவை கூட சாதிய குறித்த வார்த்தை இல்லை அப்படிங்கிறது மிக தெளிவாக நிறுவப்பட்டிருக்கின்றது. இங்கே குடிகள் எப்படி, அதாவது சாதி என்கின்றது எப்படி இப்போ இந்த காலத்தில் வருதுன்னா, அவர் வந்து ஆரியர்கள் உள்ளே புகுவதற்கு தெய்வத்தின் பின்னே பல கதைகளை சொல்கிறார்கள். அந்த கதைகள் இவர்களிடம் எடுபடவில்லை. அதனால் தமிழர்கள் மத்தியில் உங்கள் பிள்ளைய உங்கள் சார்ந்தவங்களுக்கு, உங்கள் சுற்றுச்சூழலில் உள்ளவங்களுக்கே கட்டுக்கொடுங்க. அப்போ அதை கட்டி கொடுப்பதற்கு ஒரு வரைவி இலக்கியங்களை நம்ம உருவாக்க வேண்டியது இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நீ இந்த சாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கணும், அடுத்த சாதிக்கு கொடுக்கக்கூடாது, அது போன்ற ஒரு டெர்மினாலஜி கிமு 3-ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உருவாக்கப்பட்டது தான் இந்த சாதி. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது பரிணமித்து இந்த சாதி அந்த சாதி இந்த சாதி அப்படின்னு எல்லாம் போயிடுச்சு. ஆனால் ஆரம்பத்தில் இப்போ நீங்கள் புறநானூற்றில் 335வது பாடல், அந்த பாடலை குறித்து தான் தமிழர் வாழ்வியல்ல, அதாவது குடிகள் என்ற பெயர் இருந்துச்சு. அந்த குடிகள் என்ன சொல்லுதுன்னா, துடியன், பாணன், பறையன், இடும்பன், இந்த நால்வகை குடிகள் தான் வந்து மிகச்சிறந்த குடிகள் என்று சொல்லக்கூடியதாக காட்டப்படுகின்றது. ஆனால் நீங்கள் அந்த பாடல் உருவான விதம், உருவான களம் துடியன், பாணன், பறையன், இடும்பன்கிறது மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களிலேயே உயர்ந்த குடி அப்படின்னுலாம் அந்த இடத்துல சொல்லவே இல்லை. அந்த பாடல் வந்து வாகைத்திணையை பற்றிய பாடல். அந்த புறநானூற்றில் மாங்குடி மருதனார் எழுதிய அந்த பாடல் வாகைத்திணையில் இயற்றப்பட்ட மோதின் முல்லையினுடைய வகையறாவை சேர்ந்தது. அப்படி என்றால் வாகைத்திணை என்பது தமிழர் இலக்கியங்களில் வெற்றி பெற்ற ஒரு மன்னனை பற்றி புகழ்ந்து பாடுகின்ற பாடல். அந்த திணைங்கிறது வந்து அந்த இடத்தினுடைய வாழ்க்கைக்கும் அந்த இடத்தில் வழங்கப்படுகின்ற, இப்போ மருத திணைன்னா மருத திணையில் உள்ள வழக்கங்களுக்கு பட்டிருந்தால் அது பொருந்தும், ஒட்டுமொத்தமாக ஐந்து திணைகளுக்கும் அது பொருந்தாது. அப்போ அந்த அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நான்கு வகை மலர்களை சொல்லி அந்த மலர்களுக்கு சிறந்த மலரும் இல்லை. அந்த இடத்துல மாங்குடிங்கிறது வந்து இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இருக்குது, மாங்குடிங்கிற இடம் இருக்குது. அந்த இடத்தை பற்றிய மாங்குடி மருதனார் பற்றிய பாடல் அந்த நிலத்திற்கானது, வாகைத்திணைக்கு உரிய அந்த இலக்கணத்துக்கு உரியது. அந்த இடத்துல மட்டும்தான் அது அப்ளிகபிள், அது ஒட்டுமொத்த தமிழர் குடிகளுக்கும் அப்ளிகபிள் இல்லை. அவர் வந்து என்னன்னா நாலு வகை பூக்கள் சொல்லி அதுதான் சிறந்ததுன்னு சொல்ற, அதே போல நான்கு வகை தானியங்கள்ல அதுதான் சிறந்தது, அந்த இடத்துல கிடைப்பவைகளில் நாலு வகை தானியங்கள் தான் சிறந்ததுன்றாரு. அதே போல நான்கு வகை குடிகள், அந்த இடத்துல இருக்கின்ற மக்கள்ல நான்கு வகை குடிகள் தான் சிறந்ததுன்னு சொல்றாரு. அதே போல கடவுள் என்று சொல்லும் பொழுது மாவீரர்களுடைய நடுகள், அதை போரில் இறந்து போனவங்களை நட்டு வச்சிருக்கிற அந்த கடவுளுக்கு நிகராக வேற எந்த கடவுளும் இல்லைன்னு சொல்லி அவர் அந்த பாட்டை முடிக்கிறார். அது வந்து ஒட்டுமொத்த தமிழருடைய ஐந்திணைக்கும் பொருத்தமான பாடல் அல்ல, அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு திணைக்கான அந்த பாடல்
அந்த திணையிலும் குடிகள் என்று தான் சொல்லப்பட்டது. ஒரு குடிகளையும் சாதிகளையும் ஒன்னாப்பதே ஒரு வகையான சதி. ஏன்னா குடிகள் பழங்குடியினர்னு சொல்கிறோம், பழங்குடியினர்னு சொல்கிறோம், ட்ரைபல்ஸ்னும் நம்ம சொல்கிறோம். அப்போது அது வந்து ஒட்டுமொத்த அந்த இனக்குழுவை தான் குறிக்கும் ஒழிஞ்சு தனித்தனித்தனியாக வந்து ஒரு குறிக்காது. அப்போ குடிகளும் சாதிகளும் பன்னெடுங்காலத்திற்கு முன்னாடியே வேறு இருக்குது. குடிகள் வேறு, சாதிகள் வேறு. இங்கே குடிகள் எப்படி வழங்கப்பட்டது தெரியுமா? இப்போது தமிழர் வாழ்வியலில் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றியதற்கு முன்னதாக அந்த குடிகளுடைய இது இருந்திருக்கு. பிறப்புவோக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ செய்யும் தொழிலை பயித்து தான் வேற்றுமை படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நக்கீரனார் வந்து ஒரு புலவர், நக்கீரனார் வந்து புலவர். ஆனால் நக்கீரனாரோட அப்பா யார் தெரியுமா? மதுரை கணக்காயனார் மகனார், அதாவது மதுரையில் உள்ள ஒரு கணக்க பிள்ளையோட மகன் தான் நக்கீரனார். அப்போது புலவர் வந்து புலவர் தொழிலையே செய்கிறவங்க புலவரோட அப்பா புலவராக இருக்கணும், புலவரோட பையன் புலவராக இருக்கணுங்கிறது இல்லை. யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். அதே போல் சீத்தலை சாத்தனார் நம்ம நல்லா தெரிஞ்சிருப்போம். சீத்தலை சாத்தனாருங்கிற வந்து ஒரு தமிழ் புலவர். அந்த சீத்தலை சாத்தனாரோடைய அப்பா யார் தெரியுமா? கூல வணிகன் அப்படிங்கிறவர். அப்போ அவர் வந்து வாணிகம் செய்தவர், இவர் வந்து புலவர். ஒரு 500 பாடல் வந்து முன்னெயிற்று பாணன் மகன், 500 47 பாட்டு. அது என்ன சொல்லுதுன்னா, அவன் வந்து ஒரு பாணன், அதாவது பாட்டு பாடுறவன். அவன் வந்து ஒரு இடத்துல மீனை பிடிக்கிறான். அந்த மீனை எடுத்துகிட்டு போய் நகரத்தில் இருக்கின்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதற்கு ஈடாக கேழ்வரகையும் நெல்லையும் வாங்கிட்டு வந்து சமைக்கிறான். இப்போ ஒரு பாட்டு பாடுறவன், அவன் பிடிக்கிறது மீன் தொழில். அதன் பிறகு அவன் கொண்டுட்டு போய் வாங்கிட்டு தன்னுடைய பண்டத்தை மாற்றி அதன் பொருளை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றான். அப்போது இந்த தொழிலும் கூட ஒரு பிரிவு சார்ந்தவங்க தான் செய்யணும் அப்படின்னலாம் இல்லை. நம்ம செந்தமிழன் அவர்களை நம்ம ஒரு நேர்காணலுக்காக சந்திக்கும் பொழுது அவர் ஒரு செய்தியை மிக தெளிவாக விளக்குனார். அது என்ன சொல்லி விளக்குனார் அப்படின்னா, நீங்கள் வந்து தமிழர்கள் சமுதாயத்தில் குடிகள் உருவானது வந்து அவர்கள் செய்கின்ற தொழிலை பொறுத்து அல்ல. ஏன்னா நீங்கள் வரலாற்றை இன்னும் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா, வீட்டில் 5 பிள்ளைங்க இருந்தால் 5 பிள்ளைகளும் புலவராக போகலை, 5 பிள்ளையும் வணிகராக போகலை, 5 பிள்ளையும் தச்சராக போகலை, 5 பிள்ளையும் விவசாயம் செய்கிறவங்களாக போகலை. ஒவ்வொருத்தருக்கும் என்ன தனித்திறமை இருந்துச்சோ அந்த தனித்திறமையின் அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போனாங்க. இதுதான் தமிழர் வரலாற்றில் இருக்கின்றது. அப்போது சிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்கின்ற டேர்ம் கூட இந்த கிமு 2nd century உருவான திருக்குறளில் தான் வந்துச்சு. இந்த திருக்குறளில் வந்ததும் கூட கிமு 3rd century இந்த ஆரிய வர்ணாசிரமம் இங்கே புகுந்து இங்கே பல வேற்றுமையை உருவாக்கியதன் விளைவாக அந்த வேற்றுமை இருக்கக்கூடாது என்பதன் பொருட்டு வந்தது தான் நம்ம திருக்குறள். அப்போ குடிகள் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு இப்போ பழங்குடியினர்னு வச்சுக்கோங்களேன், குறிஞ்சி நிலம் தான் தமிழருடைய ஆதி நிலம். அந்த ஆதி நிலத்திலேருந்து கீழே இறங்கி வந்த சமூகம் தான் எல்லா சமூகமும். அப்போ குடிகள்னால் ஒரே ஒரு குடி தான், தமிழ் குடினால் குறிஞ்சி திணையில் இருந்து வந்த குடிகள் தான். அதன் பிறகு அதை வந்து சாதியாக யாருமே பார்க்கல, சாதியாக பார்க்கல. அப்போ குடிகள் வேறு, சாதி வேறு. இன்னொன்று என்ன தெரியுமா நம்ம தெரிஞ்சுக்கணும், யாயும் ஞாயும் யாராகிறோம் என்கின்ற ஒரு பாடல் ரொம்ப சிறப்பான பாடல். அந்த பாடலில் என் அம்மாவும் உங்கள் அப்பாவும் இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டதில்ல, பேசிக்கிட்டதில்ல, சொந்தக்காரவங்க இல்லை. அதே போல் உங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இது வரலையும் இப்போ சொந்தக்காரவங்கள தெரிஞ்சவங்கள அறிஞ்சவங்கள அப்படி இருக்கிற சூழலில் நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டோம், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நம்ம அன்பை பரிமாறிக்கிட்டோம், நம்ம வந்து இல்வாழ்க்கையில் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து தமிழர் சமுதாயத்தில் உடன்போக்கு என்ற ஒரு மிக முக்கியமான வாழ்வியல் பண்பாட்டு கூறுகள் இருந்திருக்கு. உடன்போகுதல் என்பது அந்த வழியாக பழங்குடியாக வர்றவங்க அந்த இடத்துல யார் பார்க்குறாரோ அவனோட பேசி பழகும் பொழுது அவன் உண்மையிலேயே அந்த பெண்ணின் மனதை கவர்ந்தவன் என்றால், அந்த பெண்ணுக்கு பிடித்தவன் என்றால், அந்த பெண்ணானவள் அந்த ஆண்மகனோடு உடன்போகி விடுவாள். அதுதான் உடன்போக்கு அப்படிங்கிறது. அப்போ உடன்போக்கு இருந்த கலாச்சாரத்தில் அகமன முறை இல்லை.
அப்போ ஆரிய வர்ணாசிரம பேதகர்கள் இந்த மண்ணில் ஆரிய வர்ணாசிரம பிரிவினையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் உருவாக்கப்பட்டது தான் ஆரிய வர்ணாசிரமத்தினுடைய நால்வகை வர்ணம். அந்த நால்வகை வர்ணத்தின் உட்பிரிவாக பல்வேறு சாதிகள் இது வந்து எடுபடாத சூழலில் இந்த தமிழர் வாழ்வியல்ல அகமன முறையை ஒன்றை உருவாக்குகிறாங்க. அதே போல் சமய கோட்பாடுகள் என்ற ஒரு உருவாக்குறாங்க, மத கோட்பாடுகள் என்று ஒன்றை உருவாக்குறாங்க. இந்த மத கோட்பாடு, சமய கோட்பாடு, அகமன முறை இந்த உருவாக்கத்திற்கு பின்னதாக சாதிய அடையாளங்கள் புகுத்தப்படுகிறது தமிழர் வாழ்வியல்ல. இதுதான் வரலாறு. இதில் வந்து யார் எப்போ வேணாலும் நம்ம விவாதத்திற்கு போகலாம். இந்த வரலாறு வந்து குடிகள் என்பது வேறு, சாதி என்பது வேறு. குடிகள் என்பது ஒரு புறநானூற்று காலத்தில் உருவாக்கப்பட்டது. அந்த வார்த்தை, அந்த டெர்மினாலஜி, அந்த ட்ரைபல்ஸ் என்பது கூட ஒட்டுமொத்தமாக அனைவரையும் குறிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அகநானூரிலேயே சாதி இருக்கு, சாதியெல்லாம் இல்லைங்க, அது சாதியெல்லாம் இல்லை. ஒரு திணை ஒழுக்கத்தில், வாகை திணை என்கின்ற வாகை திணை ஒழுக்கத்தில் வேலை செய்பவர்களை பிரித்து வைப்பதற்காக இந்த நால்வகை குடிகள் தான் உயர்ந்த தொழிலை செய்கிறார்கள் என்று சொல்வதற்காக அந்த டெர்மினாலஜி உருவாக்கப்பட்டிருக்கு. மாங்குடி மருதனார்னால அது வாகை திணைக்கு மட்டும் உரித்தானது. இதுதான் வரலாறு. நீங்கள் பழைய கற்காலம், புதிய கற்காலம், சங்ககாலம், சங்ககாலத்தின் வயது மட்டுமே 12,000 வருஷங்கிறாங்க. ஒவ்வொரு சங்கம் 5,000 வருஷம், அடுத்த சங்கம் 3,000 வருஷம், அடுத்த சங்கம் 3,000 வருஷம். இதுக்கு இடைப்பட்ட காலம் வந்து ஒரு 500-600 வருடங்கள் என்று கணக்கிடப்படுகின்றது. இது வந்து இறைநார் அகப்பொருளில் உள்ளது. சங்ககாலத்தின் வயதே கிட்டத்தட்ட 12,000 வருஷம். சங்ககாலத்தினுடைய கடைசி பகுதியில் சங்கத்தில் அரங்கேற்றப்பட்ட பாடலாகிய திருக்குறள், சங்ககாலத்திற்கு பிறகு உருவான மணிமேகலை, சிலப்பதிகாரம், இவை குறித்த பார்வைகள், இதில் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆரியம், வர்ணாசிரமம், இந்த மத கோட்பாடுகள் இருக்கு. அதற்கு முன்னதாக இருந்த தமிழர் இலக்கியங்களில் எந்த இடத்திலையும் குடிகள் குறித்து பேசப்பட்டிருக்கின்றது. அந்த புறநானூற்று பாடலாகிய 335 குறித்து பேசப்பட்டிருக்கின்றது. அது சாதியை குறிப்பதில்லை, மாறாக வாகைத்திணையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஊரின் நிலையை, அந்த ஊரில் தொழில் செய்பவர்களை பற்றி பாடிய மாங்குடி மருதனாருடைய பாடல். அது ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான, அந்த காலத்தில் வாழ்ந்த ஒட்டுமொத்த தமிழர் குடிகளையும் குறிக்கின்ற ஒரு பாடல் அல்ல. அதன் பிறகு சாதியை உருவாக்கும், சாதிய படிநிலை உருவாக்கம் வந்து ஆரிய வர்ணாசிரமம் இந்த தமிழர் வாழ்வியலில் உட்புகுவதற்கு ஏற்ற வகையில் உருவாக்கப்பட்ட அகமன வாழ்வியல், அதன் பிறகு சமய கோட்பாடுகள், அதன் பிறகு மத கோட்பாடுகள், இதன் பின்னணியில் இவற்றை வலு சேர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டவைதான் சாதிய கட்டமைப்பு. அந்த சாதிய கட்டமைப்பு யார் உருவாக்கினார்கள் என்றால் பிராமணர்கள் உருவாக்கினார்கள். எதற்கு உருவாக்கினார்கள் என்றால் தமிழர்களை பிரித்தாலும் சூழ்ச்சிக்காக உருவாக்கினார்கள். எப்பொழுது உருவானது என்றால் கிமு 3-ஆம் நூற்றாண்டு தொட்டு அது உருவாகினது. இதுதான் வரலாறு, தமிழர் வரலாறு இதை சொல்லுது. அதன் பிறகு இது இப்போது நீங்கள் வந்து சமகாலத்தில் வந்து சாதியை வந்து அடையாளத்தை நீங்கள் பயன்படுத்தணும், சாதி அடையாளம் மட்டுமே தான் மாற்று இனத்தினிடமிருந்து உங்களுடைய இனத்தை வேறுபடுத்தி காட்டும் என்பது போல சில கருத்துக்கள் பேசப்படுது. அந்த கருத்து ஆபத்தான கருத்து என்பதில் யாருக்கும் எந்த மாற்றமும் இல்லை. குறிப்பாக நாம் இது குறித்து விவாதித்திருக்கிறோம், பழைய காணொலி பதிவில் போட்டிருக்கிறோம். ஆனால் அந்த காணொலி பதிவில் பின்னோட்டத்தில் வந்து நிறைய இதுன்னு, நீங்கள் தமிழர்களை எப்படி அடையாளம் காணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழர்களை அடையாளம் காணுவது மிக 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 எளிது. அதுவும் தற்காலத்தில் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி பெற்று வரும் இந்த சூழலில் மிக மிக எளிதாக தமிழர்களை அடையாளம் காணிடலாம். அதில் அந்த சிரமம் எதுக்கும் தெரியல. சாதியை வச்சு அடையாளம் காணுவதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. ஏன்னா ஒரு ஆளுக்கு 5 ஆதார் கார்டு வாங்கலாம், 5 ஆதார் கார்டு வாங்கலாம், ஒரு ஆளுக்கு 5 ஆதார் கார்டு வாங்கலாம். இன்றைய சூழலில் 3 ரேஷன் கார்டு வாங்கலாம், லஞ்சம் கொடுத்தா 10 ரேஷன் கார்டு கூட வாங்கலாம். அதனால் சாதி அடையாளம் வந்து நீங்கள் அடையாளத்தை வச்சுக்கிட்டால் தான் இவரை கண்டுபிடிக்கணும்னு இல்லை. நான் சொல்கிறேனே கருணா, நீங்கள் சாதி அடையாளத்தை மட்டும் சரியாக பயன்படுத்தி இருந்தால் கருணாநிதி எப்படி முதல்வராக முடியும் என்று கேள்வி கேட்குறாங்க. சாதி அடையாளத்தை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி இருந்தால் ஜெயலலிதா எப்படி முதல்வராக முடியும் என்று கேட்குறாங்க. சாதி அடையாளத்தை மட்டும் சரியாக பயன்படுத்தி இருந்தால் எம்ஜிஆர் எப்படி முதல்வராக இருக்க முடியும் கேட்குறாங்க. நான் கேட்குறேன், இவங்கெல்லாம் தன்னுடைய சொந்த சாதியை மறைச்சிக்கிட்டா முதல்வரானங்க சொல்லுங்க. கருணாநிதி தெலுங்கர் என்று அப்போது உள்ளவங்களுக்கு தெரியாதா?
ஜெயலலிதா கன்னடக்காரங்கிறது வந்து அவங்க ஆட்சி அரியணைக்கு வருகின்ற போது வருவதற்காக உழைத்த போது தெரியாமல் போணுச்சா? எம்ஜிஆர் வந்து ஒரு மலையாளத்தினுடைய மலையாளி என்பது அவர் ஆட்சி அரியணைக்கு வருகின்ற பொழுது அதை நோக்கி உழைக்கும் பொழுது தெரியாமல் போணுச்சா? இல்லை, அது ஒரு சிக்கல் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் தமிழர்களுடைய இன அரசியல் கூர்மை பெறாமல் இருந்தது, தமிழருடைய தமிழ் தேசிய எழுச்சி முழுமை பெறாமல் இருந்தது, தமிழ் தேசிய எழுச்சியும் அரசியல் வடிவம் பெறாமல் இருந்தது. அதனுடைய காரணத்தினால்தான் கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்றவர்கள் இங்கே முதல்வரானாங்க. ஏன்னா தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி பெற்று வரும் பொழுது தான் இந்த பார்வை, இந்த கூறுபாடுகள், இந்த மாறுபாடுகள் உற்று நோக்கப்படுகின்றது. இன்றைக்கி ஒரு படத்தை வந்து நீங்கள் தமிழ் தேசியர்களுக்கு எதிராக எடுத்து வெளியிட முடியாது. ஆனால் இதே நிலைமையாக 2009 முன்னாடி இருந்தது. 2009 முன்னாடி எத்தனை பேர் திரு வைகோபால் சாமி அவர்களை தமிழர்னு தானே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க? அப்போது சார், நீங்கள் குடிப்பட்டத்தை போட்டுக்கிறது, ஜாதி பட்டத்தை போடுறதுனால தான் தமிழர்களையும் மற்றவர்களையும் பிரிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு அடிப்படைவாதத்தை நோக்கி நகரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அது ஈஸியாக ஏமாற்றிடலாம், ஈஸியாக ஏமாற்றிடலாம். ஆனால் தமிழர் வாழ்வியல், தமிழர் முன்னேற்றம், தமிழருடைய வளர்ச்சியை மட்டும் அக்கறை செலுத்தும் பொழுது மாற்று இனத்தார் அதை நோக்கி அக்கறை செலுத்தணும்னு நம்ம கூட வரமாட்டான். ஏன்னா அவன் அவனோட கூட போவான், அவன் இனத்துக்கு என்ன கூட போயிடுவான். அதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு, இதற்கு முன்னாடி கலைஞர் எத்தனையோ முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு, ஆனால் ஒரு ரெட்டியார் சங்கம், ஒரு தெலுங்கு மகாஜன சங்கம் ஒரு வாட்டி கூட அவர்களுக்கு தன்னை ஞாயிறு சங்கம், தெலுங்கு சங்கம், ரெட்டியார் சங்கம் என்று அட்டை படம் போட்டு வாழ்த்து சொல்லலை. ஆனால் இப்பொழுது வாழ்த்து சொல்லும் பொழுது அவர்களை நோக்கி பிரிகிறார்கள். அது பெரிய பெரிய நம்மவர் நம்மளை நோக்கி பிரிவாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுல எந்தவித சிக்கலும் இல்லை, குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு எந்த சிக்கலும் இல்லை. அப்போது நீங்கள் வந்து அதெல்லாம் ஒரு சாதியை போட்டுக்கிட்டால் தான் நீங்கள் வந்து அடையாளம் காண முடியும் அப்படின்னா, எப்படி அடையாளம் இல்லாமையா தெலுங்கருன்னு தெரியாமையா கருணாநிதி ஆட்சி அதிகாரத்துக்கு போயிருக்காரு போனார், இப்போ ஸ்டாலின் வந்திருக்கிறாரு தெரியாமையா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார். அப்போது வளர வேண்டியது வளர்ந்தால் அடிபட வேண்டியது அடிபட்டுரும். அப்போ வளர்க்க வேண்டியதை வளர வேண்டியதை திறம்பட நம்ம வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. மாறாக இது எப்படித்தான் வளரணும் அப்படின்னெல்லாம் செய்யவே முடியாது. தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி பெற்று வர வேண்டுமே தவிர, அது தமிழ் தேசிய அரசியல் வந்து எழுச்சி பெறும் பொழுது மற்றது காலியாகிடும். ஒரு பெரிய எள்ளு கொள்ளையில் எள்ளு விதைக்கிறோம், எள்ளு விதைக்கும் பொழுது எள்ளு செடி வேகமாக வளர்ந்துச்சுன்னா புல்லு செடி மறைஞ்சு போயிடும். புல்லு செடி வேகமாக வளர்ந்தா எள்ளு செடி மறைஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும். அப்போ எதை நாம் வேகமாக வளர்க்கிறோமோ, எந்த சித்தாந்தத்தை, எந்த கொள்கைகளை, எந்த கூறுபாடுகளை நாம் வேகமாக வளர்க்கிறோமோ அது வேகமாக வளரும், மற்றவை வளர்வதிலிருந்து பிரியும் அல்லது மறையும் என்பது தான் சித்தாந்தம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எல்லா தத்துவவியலாளர்கள், மொழியியலாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்களையும் நீங்கள் அணுகும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பொருள் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த பொருள் அதற்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதை வேறு ஒரு செயலுக்காக பயன்படுத்தும் பொழுது அது முழுமை பெறாது, அந்த பயன்பாடு வேறு ஒரு நோக்கத்துக்கு இட்டு செல்லும் அப்படிம்பாங்க. இந்த மண்ணில் தமிழர் வரலாற்றில் சாதி என்பது தமிழர்களை பிரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதம். அதை நீங்கள் தமிழர்களை நீங்கள் அடையாளம் காட்டுவதற்காக பயன்படுத்துகிறோம் என்பது மேலும் பிரிவினையை உருவாக்குமே தவிர தமிழரின் ஓர்மைக்கு இட்டு செல்லாது. இது நான் சொல்லலை, நான் இப்போ சொன்ன எல்லா புத்தகங்களும் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய புத்தகம் தான். நீங்கள் யார் வேணாலும் படிச்சுட்டு அதற்கான வரலாற்று தெளிவை பெறலாம். இதன் பிறகும் செந்தில்நாதன் வந்து முட்டாள்தனமாக பேசுகிறாரு, அவருக்கு வந்து வரலாற்று பற்றி புரிதல் இல்லை, அவர் வந்து குடிகள் பற்றி புரிதல் இல்லை, அவருக்கு வந்து சாதியை பற்றி புரிதல் இல்லைன்னு சொல்கிறவங்கள நாம் ஒன்றும் சொல்ல முடியாது, செய்ய முடியாது. நாசி கந்தையா, ராசமாணிக்கனார், அப்பாதுரையார், இன்னும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், இன்னும் பெரிய வரலாற்று ஆசிரியர்களுடைய புத்தகங்களை நீங்கள் பாருங்கள். தமிழர் வரலாற்றில் சாதி என்ற ஒன்றானது தமிழர்களை பிரிப்பதற்காக கிமு 3 நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து தமிழர் வாழ்வியலில் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு கிமு 3 நூற்றாண்டிற்கு முன்னதாக சற்றேறக்குறைய சங்க காலத்தில் 11 நூற்றாண்டுகள் நாம் கடந்திருக்கின்றோம். அந்த கடந்த நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட இலக்கண இலக்கியங்களில் எந்த இடத்திலும் சாதியை பற்றியோ அல்லது வேறு எதை பற்றியோ, பிரிவினை பற்றியோ எந்த கூறுகளும் இல்லை. நீங்கள் இன்றைக்கி ஆதிச்சநல்லூர் நாகரிகத்தினுடைய தொல்லியல் எச்சங்கள் இருக்குது, கீழடி நாகரிகத்தினுடைய தொல்லியல் எச்சங்கள் இருக்குது, இன்னும் தமிழருடைய பல்வேறு கொடுமணல் நாகரிகத்தினுடைய தொல்லியல் எச்சங்கள் இருக்குது. பல்வேறு நாகரிகத்தினுடைய எச்சங்களை பெறப்பட்ட பொழுதும் எந்த தொல்லியல் எச்சத்திலும்
தமிழர் வாழ்வியல் சாதி இருந்தது, தமிழர் வாழ்வில் சாதி இருந்தது என்பதற்கு ஒரு ஆதாரமும் இல்லை. அப்போது தமிழர் வாழ்வில் சாதி இல்லை, தமிழர்களில் குடிகளாக வழங்கப்பட்டவர்கள் சாதி என்ற பிரிவினை சிந்தனைக்குள் அதை பார்க்கவில்லை. குடிகள் என்பது சாதியை குறிக்கவில்லை, சாதி என்பது குடிகளை குறிக்கவில்லை. இதுதான் வரலாற்றில் சொல்லப்பட்டவை. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் சொன்ன புத்தகங்களை திறந்து பார்த்து படித்து தெளிவு பெறவும். அதனால் மீண்டும் ஒரு வரலாற்று பூர்வமான காணொளி பதிவில் இணைவோம். இதுலேயும் உங்களுக்கு ஏதாச்சும் அதாவது வரலாற்று புரிதலாக எனக்கு வந்து இந்த இடம் புரியலைன்னா நீங்கள் மறக்காமல் முட்டாள் செந்தில்ன்னு கூட கமாண்டில் போடுங்க, நான் அதை மறுபடியும் பார்த்து படிச்சுட்டு உங்களோட பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.